ஒரு பிரிண்டர் வச்சு வீடு கட்டலாமா? வெறும் 24 ஹவர்ஸ்லயா? செங்கல் கம்பி எதுவும் தேவையில்லையா? அதே இப்படி ஆமாங்க, நீங்க பார்த்தது கரெக்ட் தான். 24 ஹவர்ஸ்க்குள்ள வெறும் 3 லேக்ஸ் பட்ஜெட்ல உங்களுக்கு ஏத்த ஒரு காம்பாக்டான வீடை பிரிண்டர் வச்சு கட்ட முடியும். ஆனா இந்த பிரிண்டர் இல்ல, இந்த பிரிண்டர் என்னடா அது, ஒரு பிரிண்டர் வச்சு எப்படி வீடு கட்ட முடியும் அப்படின்னு நினைக்கிறீங்களா? தெரிஞ்சுக்கணும்னா கடைசி வரைக்கும் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க, கண்டிப்பா உங்களுக்கு இருக்க டவுட்ஸ் கிளியர் ஆகும். ஹாய், திஸ் இஸ் மகேஷ் ஃப்ரம் மேம் அண்ட் ஹோம்ஸ் அண்ட் இன்டீரியர். லெட்ஸ் கெட் இன்டு தி வீடியோ. இந்த பேண்டமிக் காலகட்டத்தில் எல்லா பிசினஸும் கொஞ்சம் டவுனாக தான் இருக்கு. அது முக்கியமாக கன்ஸ்ட்ரக்ஷன் ஃபீல்டை பொறுத்த வரைக்கும் ரொம்பவே கிராஷ் ஆகிருக்குன்னு சொல்லலாம். அதோட மெயின் ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, கன்ஸ்ட்ரக்ஷன் மெட்டீரியல்ஸோட ரேட் வந்து சடனாக ரைஸ் ஆனதுனால தான். இதனால நடத்துகிற மக்களுக்கு வீடு கட்டணும் அப்படிங்கிற ஒரு கனவு கனவாகவே போயிருமோ அப்படிங்கிற ஒரு பயம் இருக்கு. இந்த மாதிரியான மக்களுக்காக தான் கன்ஸ்ட்ரக்ஷன் ஃபீல்டில் புது புது டெக்னாலஜிஸ் லான்ச் பண்ணிட்டே இருக்காங்க. இந்த மாதிரியான டெக்னாலஜிஸ் வீடு கட்டணும் அப்படின்னு நினைக்கிற நடுத்தர மக்களுக்கு ஒரு வரப்பிரசாதம்னே சொல்லணும். அதில் ஒன் ஆஃப் தி டெக்னாலஜிஸ் தான் இந்த 3D பிரிண்டர். இந்த பிரிண்டர் பற்றி குயிக்காக ஒரு இன்ட்ரோ பார்த்துருவோம். இதுதான் இந்த 3D பிரிண்டர். இது நமக்கு எந்த ஒரு ஆப்ஜெக்டாக இருந்தாலும் அது 3D, அதாவது முப்பரிமாணத்தில் பிரிண்ட் பண்ணி கொடுத்துரும். இந்த பிரிண்டரில் இருக்கிற சாஃப்ட்வேர் மூலமாக நமக்கு தேவையான ஆப்ஜெக்டோட ஃபோட்டோ காப்பியை ஃபீட் பண்ணி டைமென்ஷன்ஸ் கொடுத்துட்டோம்னா அதை அப்படியே நமக்கு பிரிண்ட் பண்ணி கொடுத்துரும். இந்த 3D பிரிண்டரை வச்சு ஒரு ஆப்ஜெக்டோட மினியேச்சர்ஸையே யூஸ் பண்ணுறாங்க. பெரும்பாலும் மெடிசன் இண்டஸ்ட்ரியில் வைடாக யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. இதே 3D பிரிண்டர் தான் இப்போ பெரிய சைஸில் டெவலப் பண்ணி ஃபாரின் கண்ட்ரீஸில் வீடுகள் கட்ட யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. இதை ஃபஸ்ட் இன்ட்ரடியூஸ் பண்ணது யாருன்னு பார்த்தீங்கன்னா, அமெரிக்காவில் இருக்க ஐகான் அப்படிங்கிற ஒரு ஆர்கனைசேஷன் தான். இவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, வழக்கமான கன்ஸ்ட்ரக்ஷனில் ஒரு 3% செலவாகுதுன்னா அதில் 1% தான் இதுக்கு செலவாகுது அப்படின்னு சொல்கிறாங்க. மேலும் 500 to 600 ஸ்கொயர் ஃபீட் வீடை இந்தியன் ருபீஸ் படி வெறும் 3 லேக்ஸில் கட்டி முடிச்சிடலான்னு சொல்கிறாங்க. ரொம்பவே ஆச்சரியமாக இருக்குல்ல? சரி வாங்க, இந்த பிரிண்டரை வச்சு எப்படி வீடு கட்டுறாங்கன்னு பார்ப்போம். இந்த பிரிண்டரை தான் ஃபாரின் கண்ட்ரீஸில் கன்ஸ்ட்ரக்ஷனுக்காக யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. நம்ம யூஸ்வலாக யூஸ் பண்ணுற பிரிண்டரில் இங்கு ஃபில் பண்ணுவோம். ஆனால் இந்த பிரிண்டரில் இங்குக்கு பதிலாக சிமெண்ட் மார்ட்டர் ஃபில் பண்ணுறாங்க. இந்த பிரிண்டரில் இருக்கிற சாஃப்ட்வேர் மூலமாக நம்மளோட பில்டிங் பிளானை இதில் ஃபீட் பண்ணிட்டோன்னா அந்த பிளானுக்கு ஏற்ற மாதிரி இது வாலை குயிக்காக கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி கொடுத்துரும். வால் கன்ஸ்ட்ரக்ஷன் ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் ரூஃப் ஒர்க், எலக்ட்ரிக்கல் பிளம்பிங் ஒர்க், விண்டோஸ் டோர்ஸ் ஃபிட் பண்ணுறதெல்லாம் ஹியூமன் லேபர்ஸ் தான் பண்ணுறாங்க. இது மூலமாக 24 ஹவர்ஸ்க்குள்ளே ஒரு வீடை ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணி முடிக்கிறாங்க. இந்த பில்டிங் தான் அமெரிக்காவில் ஐகான் ஆர்கனைசேஷனால் கட்டப்பட்ட ஃபஸ்ட் 3D பிரிண்டட் ஹவுஸ். இந்த டெக்னாலஜியை யூஸ் பண்ணி அமெரிக்கா, ரஷ்யா, சைனா போன்ற நாடுகள் நிறைய இன்னோவேட்டிவான பில்டிங்ஸ் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிகிட்ருக்காங்க. இது மாதிரி 3D பிரிண்டர் மூலமாக ஒரு வீட்டை கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுறதுனால வீடு கட்டுறதுனால உண்டாகும் என்விரான்மெண்டல் பொல்யூஷன் 33% இருந்து 18% ரெடியூஸ் ஆகும்னு சொல்கிறாங்க. நீங்கள் இதுவரைக்கும் பார்த்தது ஃபாரின் கண்ட்ரீஸில் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ண வீடுகள் தான். ஆனால் இந்த டெக்னாலஜி இந்தியாவிலேயும் இன்ட்ரடியூஸ் ஆகிடுச்சுன்னு சொன்னால் நம்ம முடியுதா? அதுவும் நம்ம தமிழ்நாட்டில். ஆமாங்க, இந்தியாவிலேயே மிகப்பெரிய கன்ஸ்ட்ரக்ஷன் இன்ஜினியரிங் கம்பெனியான எல்என்டி கம்பெனி இந்த 3D பிரிண்டரை வச்சு தமிழ்நாட்டில் காஞ்சிபுரம் டிஸ்ட்ரிக்டில் ஒரு ப்ராஜெக்ட் கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க. அதுவும் G+1 கிரவுண்ட் ஃப்ளோர் ப்ளஸ் ஃபஸ்ட் ஃப்ளோரோட ஒரு வீடு கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணியிருக்காங்க. இந்த வீட்டை வெறும் 106 மணி நேரத்தில் கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிருக்காங்க. அந்த கம்பெனி என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த டெக்னாலஜி முழுக்க இந்தியாவோட கன்ஸ்ட்ரக்ஷன் ஸ்டாண்டர்டுக்கு தகுந்த மாதிரி இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. மேலும் இந்த டெக்னாலஜி வச்சு இந்திய கவர்மெண்ட்டோட டைஅப் பண்ணி இன்னும் 2 to 3 இயர்ஸில் நிறைய வீடுகள் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுறதாகவும் சொல்லியிருக்காங்க. ஆனால் இது நம்ம ஊர் புழக்கத்துக்கு வரதுக்கு எப்படியும் 5 to 10 இயர்ஸ் ஆகிடும். அது வரைக்கும் நான் வெயிட் பண்ணுமா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, கண்டிப்பாக வெயிட் பண்ண வேணாம் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா இப்போ நம்ம ஊரில் புழக்கத்தில் இருக்க டெக்னாலஜியான இன்டர்லாக் பிரிக் அண்ட் ஏஏசி பிளாக் வச்சு நீங்கள் ஈஸியாக கன்ஸ்ட்ரக்ஷன் டைமையும் காஸ்ட்டையும் கட்டுப்படுத்த முடியும். ஸோ மக்கள் இந்த மாதிரியான டெக்னாலஜிஸ்க்கு அடாப்ட் பண்ணால் தான் இன்னும் இந்த மாதிரி நிறைய டெக்னாலஜிஸ் இந்தியாவில் லான்ச் ஆகும். மேலும் கரூர் மற்றும் சுற்று வட்டாரங்களில் எங்கனாலும் இன்டர்லாக் பிரிக்ஸ் வச்சு நாங்கள் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். உங்களுக்கு இன்டர்லாக் பிரிக்ஸில் வீடு கட்டணும்னு ஐடியா இருந்துச்சுன்னா எங்களை காண்டாக்ட் பண்ணுங்கள்.
கண்டிப்பாக சிறப்பாக கட்டி கொடுக்குறோம். ஓகே, இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னு நினைக்கிறேன். மேலும் இந்த மாதிரி இன்டர்லாக் பிரிக்ஸ் பற்றியோ கன்ஸ்ட்ரக்ஷன் பற்றியோ நான் நிறைய வீடியோ ஷேர் பண்ணிட்டு இருக்கேன். அதை நீங்கள் பார்க்கணும்னா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.